தேங்க்ஸ் மீட் அப்படின்னோடனே இப்போ எதுக்கு தேங்க்ஸ், எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இல்லை. தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் இங்கே கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நார்மலாக சினிமாவில் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லணும் இல்லை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த படம் வந்து பெருசாக காசு சம்பாதிச்சிருக்கணும், அந்த காசோட ஈக்குவேட் பண்ணி தான் சக்ஸஸ் எப்பவுமே வரும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் பெருசாக உடன்பாடு இல்லைனாலும் அது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வீட்டில் விசேஷம், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நிறையா காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிற ஒரு லாபகரமான படம், அது வந்து நாங்கள் வந்து ஃபேக்டாகவே சொல்கிறோம். பிஃபோர் ஐ கெட் இன் டு டீட்டெயில்ஸ் அது எப்படி அப்படின்றதுக்கு முன்னாடி, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் நான் சொல்கிறது ஒரு 2-2.5 வருஷத்தில் வந்து சினிமா பிஸ்னஸாக வந்து நிறையா மாறி இருக்கு. அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்கேஜி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணோம், 22ஆம் தேதி. ஸோ அந்த டைமில் இந்த ஓடிடிலாம் பெரிய ஒரு பூம் வராத டைம். ஸோ அந்த டைமில் வெறும் தியேட்ரிக்கல் ஷேர் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் மூலியமாகவே ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சி அவங்க கொடுத்த வரவேற்புனால அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு ஹிட் படமாக எங்களுக்கு முதல் படமே எங்களோட முயற்சி எங்கள் டீம் கிட்டேன்னு அமைஞ்சது. அண்ட் அடுத்ததாக நாங்கள் பண்ணது வந்து 2020 நவம்பர் 14 மூக்குத்தி அம்மன் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பீக் பேண்டமிக் டைமில் ஓடிடி வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அகெயின் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து ப்ரொடியூசருக்கும் 100% மேலேயே வந்து அதில் பயங்கரமான ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு பெரிய ஹிட் படமாக படம் எடுத்தவங்களுக்கும் சரி பார்த்தவங்களுக்கும் பிடிச்ச படமாக நடந்தது. அண்ட் இப்போ வீட்டில் விசேஷம், இந்த வீட்டில் விசேஷம் ரிலீஸ் ஆன டைம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான டைம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பேண்டமிக் அப்புறம் தியேட்டர்லாம் திறந்து எல்லா மக்கள்லாம் வந்து 200 கோடி 300 கோடி படத்துக்கு தான் தியேட்டருக்கு வருவாங்க, மற்ற படங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வீட்டிலேருந்து பார்க்குற மூடில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது, இருக்கு இன்ஃபேக்ட். அதை மீறி எங்களுக்கு எங்கள் படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யதார்த்தமும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. நான் சொல்கிறது இது என்ன படம், இந்த படத்தோட சைஸ் என்ன, இந்த படத்தை எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கணும், எத்தனை நாளில் ஷூட் பண்ணோம், 40 நாள் ஷூட் பண்ணோம், திருப்பி சென்னை வந்து நாங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் கூட எடுக்கவே இல்லை. ஸோ கரெக்டாக எப்படி ஷூட் பண்ணோம், அதை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், யார் இதோ படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணணும், அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பயங்கரமாக யோசித்து பிளான் பண்ணி, அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து ஜி ஸ்டுடியோஸ், போனி கபூர் அவர்கள், ரோமியோ பிக்சர்ஸ்லேருந்து ராகுல் மூணு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் குறிப்பாக ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஒரு கடைநிலையின் ஊழியன் மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணினார். அது வந்து இந்த படத்தோட சேட்டலைட் ஆகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் தியேட்ரிக்கல் ஓவர்சீஸ் ஆடியோ கேரளா கர்நாடகா இது எல்லாம் சேர்ந்து அவர் பண்ண கரெக்டான ஒரு பிஸ்னஸ்னால இந்த படம் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற டைம்லேயே மூக்குத்தி அம்மனோட அதிகமான காசை ப்ரொடியூசர்ஸ் கீட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். அண்ட் அது எங்களுக்கு ஒரு யங் டீமாக ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா வீட்டில் விசேஷம் ரிலீஸ் முன்னாடி ஒரு 75 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். அந்த 75 இன்டர்வியூ 80 இன்டர்வியூ இருக்கும், எதுலேயுமே இது சொன்னதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற விஜய் சார் அவருக்கு காலையில் நான் விஷ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன், அதை வெளில ஷேர் பண்ணலாமான்னு. நான் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஈ சார் ப்ளீஸ்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். இந்த வருஷம் January 27th வந்து எனக்கு வந்து விஜய் சாருக்கு கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ விஜய் சார் கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலாக அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாதத்தில் என்னால் அது ஒண்டி தான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்டால் அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டாருப்பா, நான் வந்து காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தி அம்மன் மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் இது என்ன ரொம்ப பெருசாக இருக்கே, எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டார். நாங்கள் சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் ஒரு 1 இயர் ஆகும் சார் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்கிறோம், 1 வருஷமா அப்படின்னாரு. ஆமாம் சார், நாங்கள் வந்து வீட்டில் விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அதை எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாதம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னென்னா படம் செம்மையாக வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணுமே தவிர யாருமே என்ன நம்பி வந்தோமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றது தான். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு படம் எடுக்கும்போதே அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது செம்மையாக இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங், பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது மட்டும் இல்லைப்பா எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல், எப்போனாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை,
இப்போ தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்ணுறேன், இல்லைன்னா 87 பண்ணுறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறோம், அதனால் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ அவசர அவசரமாக வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமாக வந்து ஏதாவது வாய்க்கு வந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சார் நான் கதை தான் சொன்னேன்னு சொன்னேன், அதுக்கு அடுத்தது என்ன நடத்தலாம் சொல்ல உங்களுக்கு, அதனால அது நடக்கும்போது நான் கண்டிப்பாக அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் சார்.